1982 உணரப்பட்ட 8 இடம். அத்தோடு சாரணத்தி கசம் 7-5 இடம் தரப்பட்டது. நீரும் உள்ள கலவை என்று கசம் 8 சாரணத்தியை கொண்டது. அதாவது கலவை கசம் 8 சாரணத்தியை கொண்டது. கலக்கும் போது ஏற்படக்கூடிய கனவளவு மாற்றம் எதுவும் புறக்கணிக்கக்கூடியதாக அக்டோவனதும் நீரினதும் கனவளவு விகிதம் எனப்பட்டது. இங்கு அக்டோவனும் நீரும் கலக்கப்பட்டு ஒரு கலவை ஆக்கப்படுகிறது. ஆகவே இதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய ஒரு உறுதியான முடிவு, அக்டோவனையும் நீரினையும் கலக்கும் பொழுது அவற்றின் திணிவில் மாற்றம் ஏற்படாது. அதாவது அக்டோவனது திணிவையும் நீரின திணிவையும் கூட்டும் பொழுது கலவையின் திணிவு பெறப்படும், திணிவில் மாற்றம் ஏற்படாது. ஆகவே நாம் முதலில் செய்யக்கூடிய ஒரு விடயம் திணிவுகளை சமப்படுத்தும், நாம் திணிவுகளை சமப்படுத்த முடியும். ஆகவே முதலில் அக்டோவலின் திணிவு நீரின் திணிவு சமன் கலவையின் திணிவு. திணிவு என்பது அடர்த்தி தர கணவர்கள், திணிவு என்பது அடர்த்தி தர கணவர்கள். ஆகவே திணிவுகளின் கூட்டுத்தொகைக்கு இச்சமன்பாட்டை பிரிந்திடும் பொழுது அக்டோவலின் அடர்த்தி சாரணத்தி கசம் 7-5 ஆக காணப்படுது. ஆகவே அடர்த்தியை காணுவதற்காக 1000 பெருக்குதல் வேண்டும். ஆகவே 750 பெறப்படும். தர அக்டோவலின் காணப்படும் VA என கொள்வேன். பின் நீரின் திணிவு அடர்த்தி தரக்கணவளவு, அடர்த்தி 1000 கணவளவு VW சமன் கலவையின் சாரணத்தி தசம் 8 என தரப்பட்டிருந்தது. ஆகவே அடர்த்தி 800 தர இரண்டினது கணவளவுகளின் கூட்டுத்தொகை VA சக VW கூட்டுத்தொகை. ஆகவே இச்சமன்பாட்டில் இரண்டிலும் பொதுவான கணிதங்கள் நான் சுருக்கும் பொழுது, உதாரணத்திற்கு இதனை 50 சுருக்கும் பொழுது 15 பெறப்படும், இதனை 50 சுருக்கும் பொழுது 20, இதனை சுருக்கும் பொழுது 16 பெறப்படும். ஆகவே 15 VA சக 20 VW 16 VA சக VW என பெறப்படும். இதனை சுருக்கும் பொழுது 15 VA சக 20 VW சமன் 16 VA சக 16 VW என பெறப்படும். ஆகவே VA ஒரு VA சமன் 4 VW என பெறப்படும். நமக்கு தேவையானது கணவளவு விகிதம் அக்டோவலது தீர்மானம். ஆகவே VA VW ஆனது 4-3-1 என பெறப்படும். கணவளவு விகிதமானது 4-1 பெறப்படும். ஆகவே 4-1, அதாவது 4-1 அக்டோவலும் தீர்மானம், 4-1 பெறப்பட்ட விடை 5வது விடை. ஆகவே இக்கேள்விக்கான பொருத்தமான விடையிலக்கம் 5.